191. ஸ்வர்கஸ்தனாய பிதாவினு ஸ்தோத்ரம். ஸ்வர்கஸ்தனாய பிதாவின் ஸ்தோத்ரம். ஸ்துத்ய நாமேஷு மகே சனு மகத்வம். ஸ்வர்கஸ்தனாய பிதாவின் ஸ்தோத்ரம். ஸ்துத்ய நாமேஷு மகே சனு மகத்வம். நித்யவுமே பேர்க்கென் பிரியம் செய்த நன்மகள் கால் ஸ்துதிச்சிடுமே. நித்யவும் என் பேர்க்கென் பிரியம் செய்த நீ ஸ்தூல நன்மகள் கால் ஸ்துதிச்சிடுமே. ஸ்துதிச்சிடுமே ஸ்துதிச்சிடுமே பரம பிதாவினே ஸ்துதிச்சிடுமே. ஸ்துதிச்சிடுமே பரம பிதாவினே ஸ்துதிச்சிடுமே. அவரெந்தே பலமுள்ள சங்கீதமே, எந்தே ஆசா நிகேதமே. அவரெந்தே பலமுள்ள சங்கீதமே, எந்தே ஆசா நிகேதமே. அவனெந்தே பிராணனி மரணத்தில் நின்றும், ஏந்தே கண்ணினே கண்ணீரில் நின்றும். அவனெந்தே பிராணனி மரணத்தில் நின்றும், ஏந்தே கண்ணினே கண்ணீரில் நின்றும். அவனெந்தே காலினே வீழ்ச்சையில் நின்றும், விடுவிச்சதோ பரம பிதாவினே ஸ்துதிச்சிடுமே. அவனின் பலமுள்ள
ഹൃദയം അവനിൽ ഞാൻ പുതുക്കിടും തോറും ആശ്വാസമെന്നുള്ളിൽ പെരുകി വരും. ആശ്രയം അവനിൽ ഞാൻ പുതുക്കിടും തോറും ആശ്വാസമെന്നുള്ളിൽ പെരുകി വരും. ആശ്രിത വത്സലന പ്രിയമേ ആമയം നീക്കിയതോ സ്തുതി ചിടുന്നേ. ആശ്രിത വത്സലന പ്രിയമേ ആമയം നീക്കിയതോ സ്തുതി ചിടുന്നേ. സ്തുതി ചിടുന്നേ ഏറ്റവും സമീപം.
தமிழ் 381 381வது தமிழ் பாடல் அற்புத அன்பிதே. அற்புத அன்பிதே பொற்பரநேசுவே பெற்ற பிதாவினும் உற்றவரெனக்கே. அற்புத அன்பிதே பொற்பரநேசுவே பெற்ற பிதாவினும் உற்றவரெனக்கே. உம்மை போற்றி செய்யவே மெல்கிசேதேக்கினை
செதுக்கினை பொந்துக்குமாரனே நல்குவி பார்மையே நின் சித்தம் செய்யவே பாரும் கரை நாடி சேர துணை வருவே
இங்கே நாலாம் ஜாமம் என்று சொல்வது ஒரு இரவின் ஒரு கடைசி பகுதியாக இருக்கிறது. And here the fourth watch means it is the last part of the night. அதற்கு அடுத்து ஒரு விடியற் காலம் இருக்கிறது. And then there is a dawn. விடியற் காலம் கர்த்தருடைய வருகை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். And the early dawn or morning shows about the coming of the dawn. ஆனால் அந்த நாலாம் ஜாமம் என்று சொல்லக்கூடியது அன்று சீஷர்கள் கடலிலே தவிக்கக்கூடியதான ஒரு போராட்டமான ஒரு நேரமாக இருக்கிறது. And the fourth watch night, it means the disciples and they were boisterous in the waves of the sea. அந்த கடைசி நேரத்தில் அநேகருடைய விசுவாசத்தை அந்த நடு கடலில் கவிழ்க்கும்படியாக சத்துரு போராடுகிறார். In the last minute or last moment of their life and they will try to turn back or turn away the ship. கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக சபைக்கு ஒரு அசைவு இருக்கிறது. And so before the coming of the Lord and there is a shaking. இந்த அநேகருடைய விசுவாசத்தை சத்துரு அசைக்கும்படியாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். And today the devil is striving against many of you. அநேகருடைய பரிசுத்தத்தை கொலைக்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறான். And he is striving against to profane the holiness. அநேகர் தங்களுடைய அன்பை எடுக்க கூடியதானே அணிந்து அன்பு தணிந்து போக கூடியதானே நிலவரத்தில் அவன் கிரியை செய்கிறான். And he is working that many of the love to be quenched out. அந்த படகு கவிழ்ந்திருந்தால் பயணிக்க கூடிய அத்தனை பேரும் அந்த கடலில் அமிழ்ந்து மரித்திருப்பார்கள். If the boat was turned over and many would have perished or destroyed in the ship. எத்தனையோ படகுகள் திரும்பி விட்டது. And many boats it was written. என்றாலும் கர்த்தருடைய சீஷர்களுடைய படகு அது அந்த கடலிலே அலைவுபட்டு கொண்டிருக்கும் பொழுது. But when the disciple ship when it was moving and it was boistering in the waves of the sea. அந்த இடத்திலே இயேசு அழகாய் நடந்து வருகிறார். And Jesus beautifully walked around the waters. அந்த சீஷர்களை அவர் பாதுகாக்கும்படியாக வருகிறார். And he came to preserve the disciples.
disciples. கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக before the coming of the Lord. நாமும் கூட பல போராட்டங்களை கடந்து செல்கிறோம். And we are also facing many tribulations. நமக்கும் பயங்கரமான பாதைகள் இருக்கிறது. We also have many paths. கொடூரமானவர்களின் சீர் அலைகளை மோதி கழிக்கத்தக்கதானே அது பெருவெள்ளமாக இருக்கிறது. And the strikings of the waves of the wicked. ஒரு கொடும் காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது. And it was green like a great wind. அது ஒரு கடுமையான வெயிலை போல் காணப்படுகிறது. It was like a bright sun. ஆனால் உன்னை பாதுகாக்க உனக்கு ஒரு தருணத்தை இயேசு கொடுக்கிறார். The Lord Jesus is giving you a chance to preserve you. இந்த ஆராதனையில் உன்னை தேற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார். He has come to this worship to comfort you. உன்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். He knows all your problems. உன்னுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். He knows all your pains. உன்னுடைய விசுவாச குறைவு அவருக்கு தெரியும். He knows the shortcomings of your faith. ஆனால் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வந்திருக்கிறார். But the Lord is here to preserve you. உன்னை விடுவிக்கும்படியாக to deliver you. நீ இந்த கடலில் நடக்கலாம். And you can move on the water. உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. You have a great protection. கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்படுவாயாக. Filled by the love of God. நீ கைவிடப்படுவது இல்லை. He shall not be forsaken. அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை. He will not forget you. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். And he said that my people shall never be ashamed. Hallelujah! 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 கடபகடபல கடப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 
செய்து நடந்த சீஷரை தேற்றிய இயேசுவே, ஆமென். நாலாம் ஜாமத்திலே நடும் கடல் மீதே நடந்த சீஷரை தேற்றிய இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. நீ அலை கடலில் அமிழ்ந்து போவதில்லை. And you are not drowned in the depth of the sea. அமிழ்ந்து போகக்கூடிய நிலவரத்தில் அந்த பேதுரு காணப்பட்ட பொழுது, when Peter was அவர் found கரம் நீட்டி அவனை தூக்கி விட்டார். And the Lord stretched forth his hands and lifted him up. தம்முடைய கரத்தை நீட்டி அவர் உன்னை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். He is able to stretch forth his hands and lift you up. நீ அழிந்து போவதில்லை. And he shall not be perished. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. And be of good willing. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. And the Lord shall bless you. அவருடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவாயாக. He shall be filled by his anointing. பலகட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 பலக
துக்கசாகரத்தில் முங்கும் போ
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ரிபினாபாக்கானாபாக்க ஆமென். நிச்சயமாக நான் நாடிய துறைமுகத்தில் போய் சேருவேன். And surely I will reach my desired heaven. கொந்தளிப்பை அமர்த்துவார். And the Lord shall make a storm calm. என் படவை தேடி இயேசு வருவார். And the Lord will seek after my boat. என்னை கொண்டு போய் நாடிய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe the Lord shall take me to the desired heaven? இதோ உன்னுடைய விசுவாச படகில் அவர் ஏறுகிறார். Behold the Lord is stepping into your boat of faith. இனிமேல் அவர் உன்னோடு கூட உண்டு. And hereafter he shall be with you. பாரா பாரா இதோ சீனாரி மக்கரா பாரா பாரா மக்கரா பாரா இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தர வாஞ்சிக்கிறார். And you have come to the first worship. The Lord desires to give you a fresh anointing. இப்பொழுதுள்ள உலகத்தினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மேற்கொண்டு கடந்து போகக்கூடிய ஒரு அபிஷேகம் எத்தனை பேருக்கு தேவை? How many of you want anointing to tread upon and the circumstances and situations at present? ஒரு 2 or 3 minutes ஒரு வல்லமை உன் மேல் வந்து இறங்க முடியா இடம் கொடுப்பாயாக. 2 or 3 minutes give room for the power to come upon you. அது பலத்த சக்தியாய் இருக்கட்டும். Let it be the mighty power. ஒரு அக்கினியாய் இருக்கட்டும். It may be a right fire. அது ஒரு சால்வையாய் இருக்கட்டும். It shall be a mantle. அது ஒரு அபிஷேக தைலமாய் இருக்கட்டும். It shall be anointing oil. அது ஒரு கிரீடமாய் இருக்கட்டும். It shall be a crown. என் ஜனமே நீ செட்டைகளை அடித்து உயர எழும்ப வேண்டிய நேரம் இதுவே. Oh my people, it is a time to flutter your wings and mount up high. நீ ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்தில் போய் சேரும்படியாகவே நான் உனக்கு பெரும் கழுகின் செட்டைகளை கொடுத்திருக்கிறேன். I have given you the great wings of the eagle, so mount up high and to stay in the lofty place. இதோ இந்த நேரத்தில் செட்டைகளை அடித்து எழும்புவாயாக. Behold, right now, flutter up your wings and mount up high. நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். I shall take up you in the great place. இமாயினாய் சேஹே துடபக்கரபக்க துடபக்க துடானியா. Hallelujah.
Jesus. Amen. Jesus. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. சோத்ரா. துதிக்கிறோம். Jesus. Oh God, hallelujah. Oh Rabakarabakatirabakatirabakatirabania. நன்றியோடு துதிக்கிறோம், முழு மனதோடு துதிக்கிறோம், முழு பலத்தோடு துதிக்கிறோம், முழு ஆத்மாவோடு என் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நடத்தினீர், போதித்தீர், பலகந்தவரே, தப்புவித்தீர், கண்களை விளக்கினீர், வம்சத்தின் வல்லமைகளை அழித்தீர், ஜெயம் கொடுத்தீர், கீழ்படுத்தினீர், ஜெயத்தை கொடுத்தீர், சத்ருவின் வல்லமைகளை முறி அடித்தீர். ஹலலூயா. ரிமான சக்கேபி லபானி உங்க மனசுல எதுக்கெல்லாம் கத்தர் செய்தார்னு ஒரு தோற்றம் வருதோ அதுக்கெல்லாம் நன்றி செலுத்து. For all the imagination that come in your heart and whatever you feel, you praise God for everything. வந்தாச்சே. You have come here. வந்தா கத்தர் நல்லா துதிச்சிருந்தா. When you come to this place and you have to offer praises to him. உங்க மனசுல இந்த 31 நாள்ல இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற சிந்தை வருதோ, கர்த்தர் தான் செய்தாருங்கிற நம்பிக்கை வருதோ, அதுக்கெல்லாம் நீங்க மனப்பூர்வமா முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. In this month in 31 days and what are all the gratitude the Lord have done unto you and willingly you praise God for everything that comes in your heart and mind. ஒரு மனுஷன் சொல்றான், ஸ்தோத்திரம் என்னும் கனி. And one man says and it is a fruit of offering praises. அட இன்னொரு மனுஷன் சொல்றா, ஸ்தோத்திரம் என்னும் காளை. And another man says and it is a praises called as calves. உங்களுக்கு எதை செலுத்த முடியுமோ அதை நீங்க செலுத்தலாம். So what you are able to offer unto him you offer. கனியை செலுத்த முடிந்தா கனியை செலுத்தலாம். If you are able to offer fruits you offer fruits to him. காளையை செலுத்த முடிஞ்சா காளையை செலுத்தலாம். If you are able to offer calves you offer calves to him. பட் தேவன் அதை recognized பண்ணணும். But the Lord have to accept and recognize it. தேவன் உன் காணிக்கையை அங்கீகரிக்கணும். And the Lord have to accept your offering. அதென்ன
காணிக்கை? And what is it offering? இப்ப முழங்கால நின்னு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துறீங்களே, அது ஒரு காணிக்கை. அது பரலோகத்துல கரெக்ட்டா போய் அந்த நன்றி செலுத்தும் தூபபீடத்துல போய் உலணும். The thanksgiving that you offer unto the Lord to heaven and must reach into heaven and it must fall into the incense altar. அந்த சிந்தையோட கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். And with that mind let us all praise God for a while. Hallelujah. ஆண்டவரே, இந்த மாதத்துல நீர் செய்த சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். போக்கில வரத்துல கூட இருந்தீர், தப்புவித்தீர், அந்தகார சக்திகளுக்கு விளக்கினீர், தலையை உயர்த்தினீர், கனப்படுத்தினீர், மகிமைப்படுத்தினீர், மேன்மைப்படுத்தினீர், கொடுத்த தூதுகள், வார்த்தைகள், வல்லமைகள், கிருபைகள், சுகம், பலன், ஆரோக்கியம், அபிஷேக வல்லமை, ஓ எல்லாம் உம்முடையது. Hallelujah, 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 hallelujah. Hikara bala bala ribala bala tinabaka dabaka 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 tinabaka tina 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 tina. Amen, 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 amen. Jesus, Jesus, Jesus. Ribala baka dabaka dabaka tina baka tina baka tina baka tina bania. Hikara mana kasya bala. கூட சுவாமி கூப்பிடும் போது அவர் உத்தரவு கொடுத்திருக்கத்தாக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கட்டிகள் போட்டாலும் அந்த போராட்டம் கொஞ்சம் லஞ்சம் இல்ல கத்தா விவரத போட்டு குழம்பி அன்று பயங்கரம் விளக்கினீர் கத்தாவு. இந்த உள்ள விளக்கு பிடி கொடுக்காமல் தப்பு வித்தீங்கப்பா. அந்த ஒரு கிருவ 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 ஏசப்பா உடைய கிருவ சபாலா இடி மானா கரா பாக்கரா பாக்கரா பாரி தானா சத்தரா எலிபானா Hallelujah. கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், பலத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்துக்காய் ஸ்தோத்திரம், பணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கூட இருந்து எல்லா கூட்டங்களையும் பொருட்படுத்தினப்பா. அதிசயம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. எல்லா கிருப 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 ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்தீர் சுவாமி. ஐயா, நீர் பேசினீர், வெளிப்படுத்தினீர், கிருபை கொடுத்தீர், அபிஷேகம் கொடுத்தீர், தாங்கினீர், நிலைநிறுத்தினீர், சத்ருவின் வல்லமைகளை ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணினீர். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் சிதமக்கரா சிதாக்கரா சிதுக்கரமானா கஷ்யமானிவானா. முழு மனதோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் பலிபீடத்தில் வரட்டும், தூப பீடத்தில் விழட்டும். ஹல்லேலூயா, தூப வர்க்கமாய் மாறட்டும். கனியை அங்கீகரியும், காலையை அங்கீகரியும் ஆண்டவரே. Hallelujah.
துதிக்கப்படத்தக்கவர், பயப்படத்தக்கவர், கணத்துக்கும் மகிமைக்கு உரியவர் நீர் ஒருவரே, எல்லாவற்றுக்கும் பாத்திரு. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நம்முடைய ஆலயத்தின் நடுவே நாங்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் நடந்ததெல்லாம் கிருபைன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many are able to see and whatever happens to me is by the grace of God. நிற்பது கிருபை. And it's a grace. நடப்பது கிருபை. And it is a grace. We are walking. நிர்மூலமாகாதிருக்கிறது கிருபை. And it is his grace and we are not consumed. அவருக்குள் அசைந்தோம். And we have moved in him. அவருக்குள் பிழைத்தோம். And we will live in him. எத்தனை பேர் எல்லாமே கிருபைன்னு சொல்ல போறீங்க? How many are able to see everything is of grace. Amen. Hallelujah. 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 ஆண்டவரே, உம்முடைய கிருபை பாதுகாத்தது, தப்புவித்தது, நிர்மூலமாகாதிருக்கிறது கிருபை. எங்கள் கால்கள் சறுக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை தாங்கினது. Amen. கிருபையை நாம் சிந்திக்க வேண்டும். We have to meditate the grace. உங்க வேலை ஸ்தலத்தில் இந்த மாதம் எப்படி அந்த கிருபை உங்களுக்குள்ளே வேலை செய்தது? In your job spot and how the grace worked in this month. அந்த கிருபை எப்படி சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக்கி தந்தது? And how the grace had made all your situations into a safe place for you. அந்த கிருபை எப்படி உங்களுக்கு வழியை திறந்து கொடுத்தது? And how the grace paved the way for you. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும்.
You have to consider everything. சும்மா எல்லாரும் சோத்திரம் பண்றாங்க, நீங்க கை தட்டி நீங்க ஆவியில் வந்து அப்படியே கை தட்டிட்டு விட்டு சோத்திரம் பண்ணிட்டு போற கூடாது. சிந்திக்கணும். And everyone are offering praises and they were keeping praising God and you should not offer praises in such a way. ஒவ்வொன்றாய் அதை one by one. ஒவ்வொன்றாய் தியானம் பண்ணணும். And you have to meditate one by one. உனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார்னு சொல்லி இருக்கிறார். And it is said that count all the blessings the Lord has bestowed upon you. சுகமா இருக்கிறதே பெரிய கிருபை. And it is a great grace that we are in good health. கோடிக்கணக்கான ஜனங்கள் கை கால் இல்லாம பயங்கரமான வேதனைகளிலும் நோய்களிலும் அப்படியே படுக்கையில சீரழியும் பொழுது கத்தர் நம்மளெல்லாம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க, ரெண்டு காலில் நடக்க வச்சு அழகா தேவன் சமூகத்துல வச்சிருக்காரு, அதுக்கே பெரிய கிருபை அது. And the crowds and crowds of people and they were without the legs and hands and they were suffering a lot but still the Lord have given us a good healing and health and brought us to the presence of God. Praise God. So we have to praise for all his benefits. இது வந்து எல்லாராலும் செய்ய முடியாது, அதான் ப்ராப்ளம். And everyone cannot do this and that's the problem. சவுலுக்கு கிருபை கிடைச்சது பட் அவன் அதாவது எக்ஸால்ட் பண்ணல. And Saul got grace but he did not exalt God. அத உயர்த்தல. And he did not lift up God. அதனால அதை இழந்துட்டான். And so he lost it. ஆனா தாவீது அந்த கிருபையை பிடிச்சிட்டான். But David catch hold of the grace. அது என்றுமுள்ளதுன்னு சொல்லி சொல்லியே என்னைக்கு வாங்கி வச்சிட்டான். And he said the mercy endureth forever and he said and he இந்த மாதத்துல கர்த்தர் என்னை கிருபையால தான் நடத்தினார்னு அப்படியே 31 நாளை அப்படியே ரிவர்ஸ் போங்க. In this month you have to go back by reverse by turning over and the Lord third agreement so வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பார்னு சொல்லி இருக்கு. And it was said that I look unto the hewn stone which is cut off and the thing were written. நீ எங்கே இருந்தாய்? Where you are. இப்பொழுது எங்கே தேவன் உன்னை தூக்கி வந்திருக்கிறார்? Now where the Lord have lifted you up. ஓ அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. Consider the grace and glory of my God. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Amen. நான் ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஃபெய்த் டூர் போயிருக்காங்க. And before taking training I went to faith tour before a year. பாஸ்டர் கேவி பாலுடைய தங்கச்சி பையனோ அக்கா பையனோ பாஸ் பிரதர் பிஐ பால்னு ஒருத்தர் இருந்தார். And there was Pastor PI Paul and he's a sister of the brother of KV Paul. அவர்தான் அந்த ஃபெய்த் டூருக்கு லீடர். And he was the leader for the faith tour. பயங்கர அற்புதங்கள் நடந்திருக்கு. And they performed the great miracles. அவர் வரும்போதே ஒரு பாட்டு கட்டிட்டு வந்து அத பாடி இருக்கிறார். And he composed a song and he sang the song on the days. எல்லாம் உந்தன் கிருபை எல்லாம் உந்தன் கிருபை தாங்கி நீரே தங்கரத்தான் ஆர்ப்பரி கரத்தாலாட்பரி துதித்தே
பாட்டு தெரியல, இது 34 வருஷத்துக்கு முன்னால் கேட்ட பாடல். 34 இயர்ஸுக்கு முன்னால் ட்ரைனிங்கில் இருக்கும்பொழுது இப்படி ஒரு பாட்டு போன வருஷம் முடிச்சுட்டு வந்து சும்மா எழுப்புதலாக பாடினாங்க. அதனால் அவர் மறிக்கும்போது பாஸ்டர் யானஸ்ட் வந்து, மறிக்கவே விட மாட்டேன், எனக்கு இந்த உயிர் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட விசுவாச வீரர்கள் தேவைன்னு போராடினார். மணிக்கணக்காக போராடுறார், செத்து போயிட்டார். ஆனால் செத்து போட்ட பிறகு சீஃப் பாஸ்டர் விட மாட்டேங்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, என்னடா செத்து போயிட்டார், இவர் விட மாட்டேங்கிறாரு, ஜபத்தை நிறுத்த மாட்டேங்கிறார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு செத்து போனது தெரியும், இப்போ கர்த்தர் வந்து என்கிட்ட பேசினார், அவன் எனக்குன்னு நேசித்து எனக்குன்னு உயிரை விட்டுருக்கான், அவன் என்கிட்ட தானே வந்திருக்கான், நீ ஏன் போராடுற, என்கிட்ட வர்றதுக்கு தான் அவன் உலகத்தையே விட்டான், இப்போ என்னிடத்துல வராமல் அவன் பாதாளத்துக்கு போயிருந்தான்னா நான் இப்போ மீட்டு கொடுத்துருவேன். ஆனால் எங்கே போயிருந்திருக்கான், என்னிடத்துல வந்திருக்கான், நீ ஏன் அதுக்கு போராடுற, என்கிட்ட வர்றதுக்கு தானே அவன் ஜீவனே கொடுக்குறான் ஊழியத்துக்கு அப்படின்னு உடனே விட்டார். புரியுதா? இந்த மாதத்தில் எல்லாம் கிருபைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமாம், கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிஷம் அந்த கிருபையை நினைச்சு கர்த்தர் உன்னை நடத்தினாரு சொல்லு, வாயை திறந்து அந்த கிருபையை அறிக்கையிடு. ஆமென். எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, இன்னைக்கு நிலைத்திருக்கிறது உம்முடைய கிருபை, இப்ப நைட்ல நான் வந்திருக்கிறேன் அதுவும் உம்முடைய கிருபை. Hallelujah, 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 hallelujah. Hurabala bakara bakati rabakati rabania. Amen, amen, amen. Amen. ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் ஏறெடுத்த உடனே, so when we offer a matter for prayers, அது தேவ சித்தம்னா அது ஓகே பண்றாரு. If it is the will of God, the Lord says okay for it. அந்த நேரத்துல தேவனா ஓகே பண்றாரு. At the time when it is in need of it and he will say okay for you. அவ தேவ சித்தம் இல்ல அப்படினா லேட் பண்றாரு. If it is not the will of God and he delays. அதுக்கு ஒரு டைம் உண்டு, அந்த டைத்துல அது என்ன செய்வாரு? And there is an appointed time for it. நீ கேட்காமலே அதை செய்வாரு. So without you ask and he will render to you. ஒரு பிள்ளை வந்து ஐஸ்கிரீம் கேக்குது. A child asks for ice cream. பட் அவனுக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது. But ice cream will not go on its screen. தாய் தகப்பன் சொல்வாங்க. So what the parents will tell? இப்ப வேண்டாம். Now it is not needed. கொஞ்சம் நல்லான பிறகு உனக்கு என்ன செய்யற வாங்கி தரேன். So when you are okay and I will get you. இதுதான் நம்முடைய பரம தகப்பனுடைய வேலை. And this is also the work of the heavenly father. அதனால இப்போ நீங்க என்னடா பண்றது, இதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? So are you thinking that and we have to praise for all these things? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க. So when you offer praises, you are offering praises for everything. பண்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். இந்த மாதத்துல நீங்க கேட்டு தராதது, கிடைக்காதது, எட்டாதது, நடக்காதது, வாய்க்காதது எல்லாத்துக்கும் கர்த்தாவே நீர் அறியாம எனக்கு ஒண்ணு சம்பவியாது. So without knowledge of you nothing will happen to me, that which I ask not received and that which have not come to my knowledge. சகலத்தையும் அதினதின் காலத்துல நீர் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். And you are the God who do everything beautiful in its own time. சகலமும் நன்மைக்கேதுவாய் செய்கிற தெய்வம். And you are the Lord will perform with everything as a good work. நான் அப்படி உம்மை விசுவாசிக்காம போயிட்டேன், அதான் என் தப்பு. So I did not believe you in such a manner, that's my mistake. வாய்க்காததுக்காய் ஸ்தோத்திரம். Let's praise you God for that's one nothing. பிசாசு வெக்கப்பட்டு போனோம். Let the devil be confounded. இப்ப பண்ற ஸ்தோத்திரத்துல அவன் ஓடணும். And offer praises to your God. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தாவே இந்த மாதத்துல நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சது, கையை உயர்த்தினது, முழிஞ்சது, புலம்புனது, கத்துனது, துக்கப்பட்டது, இருதயத்துல வேதனைப்பட்டது, பாரப்பட்டது, எத்தனையோ காரியங்கள் நடக்கல, வாய்க்கல, முடியல, ஆண்டவரே அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். நீர் அறியாம எங்களுக்கு ஒண்ணு நடக்காது. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், சகலத்தையும் நன்மைக்கதுவாய் செய்கிற தேவர், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கதுவாய் செய்கிறவர். நடக்காததுக்காய் ஸ்தோத்திரம், முடியாததுக்காய் ஸ்தோத்திரம், வாய்க்காததுக்காய் ஸ்தோத்திரம், எல்லாம் நீர் அறிவீர். உம்முடைய வேலையில எல்லாம் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கிடைக்கும். ஆமென். நன்மைக்காயாவும் நீகள இன்னமும் ஏன்
என்னகம் தூயர் கொள்வதோ நன்மை காயாவும் நீகள இன்னமும் ஏ என்னகம் தூயர் கொள்வதோ
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நன்றி நன்றி ஆண்டவரே சோத்ரா 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 எல்லாருக்கும் எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் சிடபன கரப கரப எல்லாம் நீர் அறியாம கட்ட ஒண்ணு நடக்கிறது ஆமா நான் பணம் வந்து சேரல வாய்க்கல ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமா வாய்க்கிறது காய் ஸ்தோத்திரம் வாய்க்காது காய் ஸ்தோத்திரம் நடத்துனது காய் ஸ்தோத்திரம் நடக்காது காய் சோத்து காய் ஸ்தோத்திரம் யாரி காய் ஸ்தோத்திரம் பலவனது காய் ஸ்தோத்திரம் பலத்து காய் ஸ்தோத்திரம் அபிஷேகத்து காய் ஸ்தோத்திரம் ரமானா காரா வாக்காரா வாக்காரா வீதி மீயா நசா தரை ஹலலூயா துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் முழு மனதோடு துதிக்கிறோம் முழு பலத்தோடு துதிக்கிறோம் முழு ஆத்மாவோடு என் தேவனை துதிக்கிறேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் ஹலலூயா ஹலலூயா ரிபக ரபக 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 திடா 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 வானியா ரிக்க வர 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 வாரி விரிவித வர வாரி விரிவித வர வாரி விரிவித வர வாங்க ரிபிக்கதா அந்தவரே உத்தர நாள் என்ன நடத்தினீர் போதித்தீர் பலவரே தப்பு வித்தீர் கண்ணிகளுக்கு விளக்கினீர் வம்சத்தின் வல்லமைகளை அழித்தீர் ஜெயம் கொடுத்தீர் கீழ்படுத்தினீர் ஜெயத்தை கொடுத்தீர் சத்ருவின் வல்லமைகளை முறி அடித்தீர் ஹலலூயா ரிமான சக்கேபி லபானி உங்க மனசுல எதுக்கெல்லாம் கர்த்தர் செய்தார்னு ஒரு தோற்றம் வருதோ அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் வந்த கர்த்தர் நல்லா துதிச்சிருந்தோம் உங்க மனசுல இந்த 31 நாள்ல இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற சிந்தை வருதோ கர்த்தர் தான் செய்தாருங்கிற நம்பிக்கை வருதோ அதுக்கெல்லாம் நீங்க மனப்பூர்வ முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க in this month and 31 days and what are all the gratitude the lord have done unto you and willingly you praise god for everything that comes in your heart and mind ஒரு மனுஷன் சொல்றான் ஸ்தோத்திரம் என்னும் கனி and one man says and it is a fruit of offering praises and another man says and stotram ennum kaalai and another man says and it is a praises called as calves ungalku edha selutha mudiyuma adha neenga seluthalam so what you are able to offer unto him you offer kaniye selutha mudinda kaniye seluthalam if you are able to offer fruits you offer fruits to him kaalaye selutha mudinja kaalaye seluthalam if you are able to offer calves you offer calves to him but devan adha recognized pannanum but the lord have to accept and recognize it devan un kaanikeye angeekirikkanum and the lord have to accept your offering சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் போக்கில வரத்துல கூட இருந்தீர் தப்பு வைத்தீர் அந்தகார சக்திகளுக்கு விளக்கினீர் தலையை உயர்த்தினீர் கனப்படுத்தினீர் மகிமைப்படுத்தினீர் மேன்மைப்படுத்தினீர் கொடுத்த தூதுகள் வார்த்தைகள் வல்லமைகள் கிருபைகள் சுகம் பலன் ஆரோக்கியம் அபிஷேக வல்லமை ஓ எல்லாம் உம்முடையது ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
முழுமனதோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் பலிபீடத்தில் வரட்டும், தூப பீடத்தில் விழட்டும், ஹல்லேலூயா, தூப வர்க்கமாய் மாறட்டும். கனியை அங்கீகரியும், காலையை அங்கீகரியும் ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்கவர், பயப்படத்தக்கவர், கனத்துக்கும் மகிமைக்கு உரியவர் நீர் ஒருவரே, எல்லாவற்றுக்கும் பாத்திரு. ஒரு மனிதன் சொல்லுகிறான், உம்முடைய ஆலயத்தின் நடுவே
நாங்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். The man says that and we are considering or pondering the grace in the temple of God. இந்த மாதத்துல நடந்ததெல்லாம் கிருபைன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many are able to see and whatever happens to me is by the grace of God. நிற்பது கிருபை. And it's a spirit. நடப்பது கிருபை. And it is our grace. We are walking. நிர்மலமாகாதிருக்கிறது கிருபை. And it is his grace and we are not consumed. அவருக்குள் அசைந்தோம். And we have moved in him. அவருக்குள் பிழைத்தோம். And we will live in him. எத்தனை பேர் எல்லாமே கிருபைன்னு சொல்ல போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை பாதுகாத்தது, தப்புவித்தது, நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபை. எங்கள் கால்கள் சறுக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை தாங்கினது. ஆமென். கிருபையை நாம் சிந்திக்க வேண்டும். We have to meditate the grace. உங்க வேலை ஸ்தலத்துல இந்த மாதம் எப்படி அந்த கிருபை உங்களுக்குள்ள வேலை செய்தது? In your job spot and how the grace worked in this month. அந்த கிருபை எப்படி சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக்கி தந்தது? And how the grace had made all your situations into a great one. அந்த கிருபை எப்படி உங்களுக்கு வழியை திறந்து கொடுத்தது? And how the grace paved the way for you. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். You have to consider it. சும்மா எல்லாரும் சோத்திரம் பண்றாங்க, நீங்க கை தட்டி நீங்க ஆவியில் இருந்து அப்படியே கை தட்டிட்டு விட்டு சோத்திரம் பண்ணிட்டு போற கூடாது. சிந்திக்கணும். And everyone are offering praises and they were keeping praising God and you should not offer praises in such a way. ஒவ்வொன்றாய் அதை one by one. ஒவ்வொன்றாய் தியானம் பண்ணணும். And you have to meditate one by one. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார்னு சொல்லி இருக்கிறேன். And it is said that count all the blessings the Lord has bestowed upon you. சுகமா இருக்கிறதே பெரிய கிருபை. And it is a great grace that we are in good health. கோடிக்கணக்கான ஜனங்கள் கை கால் இல்லாம பயங்கரமான வேதனைகளிலும் நோய்களிலும் அப்படியே படுக்கையில சீரழியும் பொழுது கத்தர் நம்மள எல்லாம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ரெண்டு காலில நடக்க வச்சு அழகா தேவன் சமூகத்துல வச்சிருக்காரு, அதுக்கே பெரிய கிருபை அது. And the crowds and crowds of people and they were without the legs and hands and they were suffering a lot but still the Lord have given us a good healing and health and brought us to the presence of God. Praise God. So we have to praise for all his benefits. இது வந்து எல்லாராலும் செய்ய முடியாது, அதான் ப்ராப்ளம். And everyone cannot do this and that's the problem. சவுலுக்கு கிருபை கிடைச்சது பட் அவன் அதாவது எக்ஸால்ட் பண்ணல.
And Saul got grace, but he did not exalt God. அது உயர்த்தல. And he did not lift up God. அதனால அதை இழந்துட்டான். And so he lost it. ஆனா தாவீது அந்த கிருபையை பிடிச்சிட்டான். But David catch hold of the grace. அது என்றுமுள்ளதுன்னு சொல்லி சொல்லியே என்னைக்கு வாங்கி வச்சுக்கிட்டான். And he said the mercy endureth forever. And he said and he இந்த மாதத்துல கர்த்தர் என்னை கிருபையினால் தான் நடத்தினார்னு அப்படியே 31 நாளை அப்படியே ரிவர்ஸ் போங்க. In this month you have to go back by reverse by turning over and the Lord third of month சொல்லி வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பார்னு சொல்லி இருக்கு. And it was said that I look unto the hewn stone which is cut off and the thing burned unto me. நீ எங்கே இருந்தாய்? Where you are? இப்பொழுது எங்கே தேவன் உன்னை தூக்கி வந்திருக்கிறார்? And where the Lord have lifted you up? ஓ அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. Consider the grace and glorify God. எல்லாரும் நல்லா ஜெபிக்கணும். So let us all pray well now. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா பிசாசு வந்து சபதம் போட்டு போராடுறான், மனுஷனும் அப்படி போராடுறான். To every families and he was making a challenge and he was making the men to strive or to make a problems with the families. குடும்பத்தை பிரிச்சிடுவேன். To separate the family. குடும்பத்தை அழிச்சிடுவேன். I'll destroy the family. ஆக்சிடென்ட் ஆக்கிடுவேன். I'll make them to commit accidents. பாவத்துல விழ வச்சிடுவேன். I make them to fall in sin. பிரிச்சு விட்டுடுவேன். I will separate them. இதெல்லாம் பிசாசுனுடைய ஒரு தந்திரம். So these are all the craftiness of the devil. ஆசீர்வாதத்தை தடுப்பது. And hindering the blessings. தொழிலை தடுப்பது. And hindering the business. வளர்ச்சியை தடுப்பது. And hindering all the growth. நாம அவங்களுக்கு எந்த தீங்கும் பண்ணல, ஆனா போட்டி பொறாமையே அவங்களுக்கு அவங்கள தூங்க விட மாட்டேங்குது. We did not commit any evil but all the competitions will not make us to sleep or to have a peace. பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? And do you know the reason why the Pharaoh rose up against the people of Israelites? அவர்கள் நம்மை விட பலத்துட்டாங்கன்னா இப்படி இந்த நினைப்புல தான் பிரச்சனை வந்து. So the problem is that when they were multiplied more than this and that is the great problem. ஆமன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மொர்தகாயின் காலத்துல எழும்பினதுக்கு காரணம் என்ன? In the times of Mordecai and why the Haman was rising against the people of Israelites? சொல்லுங்க. எத்தனை ஸ்டடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆமான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினதுக்கு மெயின் ரீசன் என்ன? And what is the main reason that Haman rose up against the people of Israel? சொல்லுங்க. இங்க ஞா ஞா என்னதே? மொர்தகாய் சோர்ந்து போயிட்டானா? அவனை விஷ் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணல. And Mordecai did not greet him. அதாவது ஆமான் வருவாரு, வரும்போது என்ன செய்யலையா? எல்லாரும் எழுமினாங்க, இவன் எழுமி நிக்கல. When Haman comes and everyone rose up against him but எப்படி இருக்கும்னு யோசிப்பா. இதுக்காக ஒரு தேசத்துல இருக்கிற சந்ததிகளையே, யூத குலத்தையே அழிக்கணும், லட்சக்கணக்கானவர் அழிக்கணும்னு அவனுக்கு ஆவி ஏறிடுச்சு. And for this and he got a spirit and provoked a spirit to destroy the people of the Jews in the land. பிசாசு எப்படி எல்லாம் கிரியை செய்றான் பாத்தீங்களா? See the, how the devil is working in the அது போல அநேக குடும்பங்களை அழிக்கிறதுக்கு சபதம் போடுறான். Likewise he was challenging to destroy many families. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பவுல கொல்றதுக்கு 40 பேர் சாப்பிடாம தண்ணி குடிக்காம சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். எப்படி இருக்கும் இப்போ இவங்களுக்கு? இவனுக்கு என்ன அக்கா தங்கச்சி சண்டையா, இல்ல வாய்க்கா வரப்பு சண்டையா, இல்ல என்ன சண்டை? சொத்தை புடிங்கிட்டு போயிட்டானா, என்ன பிரச்சனை? What kind of quarreling or fighting among them? நான் சொல்ற கேட்கிற பாயிண்ட் புரியுதா? Can you understand what the point is? இந்த 40 பேரும் பவுலுக்கு என்ன சொத்து தகராறா, பங்காளியா, வகையறாவா, என்ன பிரச்சனை? These 40 people if they having any quarrel because of the positions of wealth? அவன் ஊழியம் செய்றான், அதான் பிரச்சனை. And he was doing ministry and that's the problem. தனக்கு சபைக்கு ஆப்போசிட் சபை, அதான் பிரச்சனை. And the thing which is opposite to him and that is a problem. ஏன்னா அவன் வந்து எந்த குரூப்? இயேசுக்குள்ள வந்துட்டான். இவங்க எல்லாம் பிரதான ஆசாரியனுடைய டீம். Because he belonged to which group? He came to Jesus group, but they were all the priests or the group of the high priest. இதுக்காக அவன கொன்றணும்னு 40 பேர் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு நிக்கிறான். So for this and these 40 were standing that and neither eat or no drink. இதே போல likewise ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் பயங்கரமான வல்லமைகள் சபதம் போட்டு பிசினஸ் உழைக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, இப்படி அநேக மனுஷ வல்லமைகளும் பிசாசின் வல்லமைகளும் பயங்கரமா போராடி எத்தனையோ குடும்பங்களை சைக்கிறான். Against every people of God and the children of God and many powers of men and powers of devil are working or destroying the families and separating the families. இத நீங்க புரிஞ்சிக்குவீங்க நான் விசுவாசிக்கிறேன். I hope I will understand this.
இப்போ இந்த இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். And this is the first point. என்ன நடந்துச்சு தெரியுமா? So you know what happened? அது ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அது மூலமா தப்பி பவுல் எங்க போயிட்டா? பறந்துட்டான். It was known by one person and from this and he was rescued out of the place. நைட்டோட நைட்டா ஒரு சேனாபதி அவனை தூக்கிட்டாங்க. Within a night a chief captain he rescued him. அவனுக்கு ஒரு சரியான ஒரு military பாதுகாப்பு யாருக்கு? Military captain மாதிரி பாதுகாப்பு கொடுத்து அவனை கொண்டே போயிட்டான். So he was given a military protection and he got away from the place. ஒரு ஆளுக்கு. Only one. ஒரு ஆளுக்கு அவன் கொடுத்த military protection-ஐ பாத்தீங்கன்னா அசந்துடுவீங்க. So you will be amazed about the protection that is given to one person. இத பவுலுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டான். So one sister of thing have heard about the matter. அவன் போய் உள்ள போய் பவுல்ட்ட சொல்லிட்டான். And she informed this matter to Paul. பவுல் 160-ல ஒருத்தனை கூப்பிட்டு and he called one of the person in the even a senapathi ku kootu ponu sonna and he said that you call him to the private place avan poi senapathi kitta vishayatha sollitan and he went and informed the matter to the captain senapathi enna pannan theriyuma you know what the captain did sadharana aal illa he is not an ordinary person ivanukaga avan senjathu sadharana karyam kedaiyad and it don't do a common matter to him 22-23 அப்பொழுது சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3 மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் யாருக்கு சேஃப்டி யாருக்கு ஒரே ஒரு ஆளுங்க to whom the safety is given to a single person ethiyon irupan oru valukathala potu kaalu kaalu la valanja adichu odachu bendana oru ondrumillada oru uruvam yaaru அபிஷேகம் பண்ணப்பட்ட பவுல் அவனுக்கு செக்யூரிட்டி எப்படி வருது பாருங்க and see how the security was given to Paul ரெண்டு நூத்துக்கு அதிபதி வரான் and the 2 centurion scheme அடுத்து எவ்வளவு 200 காலாட்கள் and 200 soldiers 70 குதிரை வீரர் and 70 horsemen 200 ஈட்டிக்காரர் and 200 spearmen அப்ப எவ்வளவு ஆச்சு totally how many சொல்லுங்க சொல்லுங்க 270 பேருங்க ஒரு ஆளுக்கு and there were 472 for a single person 270 பேர் 270 அவ்வளவு பேர் எஸ்கார்ட் போட்டு யார நடுவுல வச்சு கொண்டு போறாங்க பவுல கொண்டு போறாங்க and there were 472 நான் எதுக்கு இத சொன்னே தெரியுமா இது எதுக்கு சொன்னே தெரியுமா so why I'm telling தேவன் அவனை பாதுகாத்த because the lord has protected இது எதனால நடக்குது இப்ப நீயும் நானும் போடுற முளங்கால்ல தான் இது நடக்கணும் so the kneeling that we are doing now and because of this this will prosper என்னெந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா என்னெந்த விசுவாசிகளுக்கு விரோதமா என்னெந்த வாலிபர்களுக்கு விரோதமாக என்னெந்த குடும்பங்களுக்கு தொழிலுக்கு அபிஷேகத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு குழந்தைகளுக்கு இன்ன என்னெந்த விதங்கள்ல விசுவாச சபதம் போட்டுருக்கானோ அவ்வளவையும் கர்த்தர் அழிச்சு அதுல இருந்து அழகா நம்முடைய பிள்ளைகளை மேன்மைக்கு கொண்டு போகணும் in what are the matters and the devil made a challenge to the servants of god and believers and the lord have to rescue and everything and destroy and the lord have to make its sins ஒரு பவுலுக்காக தேவன் 270 பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாரானால் நீ தேவனுடைய மனுஷன் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உனக்காக கர்த்தர் கோடாகோடி தூதர்களை இறக்குவார் if the lord commands a such kind of protection to paul and you are the anointed one the lord will send crows and crows of angels to protect you யாருக்கு விரோதம் எல்லாம் பிசாசு சபதம் போட்டுருக்கானோ மனுஷன் சபதம் போட்டுருக்கானோ எல்லாத்தையும் கர்த்தர் அபத்தமாக்க முடியாய் பைத்தியமாக்க முடியாய் ஆலோசனைகளை கவிழ்க்க முடியாய் எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோம் Hallelujah, 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 hallelujah. வாய திறங்க அபிஷேகத்துல போராடுங்க இப்பொழுதே கர்த்தர் இறங்கட்டும் நம்முடைய சேனாபதி கர்த்தர் Hallelujah, hallelujah, hallelujah. ரீமானா சப்திருக்கிறா ஆண்டவரே எந்தெந்த விசுவாசிகள் எந்தெந்த ஊழியர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே பிசாசும் மனுஷரும் சபதம் போட்டிருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி கர்த்தாவே ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் மனிதனுடைய கன்னிகளுக்கும் பிசாசின் கன்னிகளுக்கும் எல்லா பிசாசு அந்தகார வல்லமையுடைய கன்னிகளுக்கும் விலக்கி தப்புவித்து ஓ தேவன் வேலி அடைத்து காக்கணுமே நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் when you pray you will get healed peace நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு டைம் முடிஞ்ச உடனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்றோம்
இது நம்முடைய மாமூல் பழக்கம் அது. When the time comes and we say that in the name of Jesus we pray thee and we will stop our prayers. ஆனா சரியான ஜெபம்னா உன் ஜெபம் clear ஆயிச்சுனா டக்குன்னு உனக்கு ஒரு peace of mind உள்ள வந்து. And the right prayer and when you are ending your prayer and you will get the peace of mind. Okay, அப்ப நமக்கு தெரியும் அது போய் சேர்ந்துச்சான். And we know that whether it reached or not. இப்போ நீங்க ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. So you are praying for a particular person. Daily வாட்ஸ்அப். And you are sending WhatsApp to a particular person. அது அங்க போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கறது நீ அனுப்புனதுக்கு ஒரு டிக் அங்க போய் சேர்ந்துச்சுனா நீங்க தான் சொல்லுங்க. நான் அனுப்புறது இல்ல சொல்லுங்க. செகண்ட் டிக் வந்தா தான் என்னது அங்க போய் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். So when the second tick comes and means that it reached. அது போல இப்போ நீ ஜெபிச்சு முடிக்கும்போது உனக்குள்ள ஒரு இளைப்பாறு வரும். At the end of the prayer and you will hold peace in your heart. அப்ப உனக்கு ஒரு பீஸ்புல்லான ஒரு ஒரு பெரிய சமாதானம் உள்ள வந்து உட்கார்ந்துக்கும். And the great peace and feelings you will attain when your prayers are answered. அப்படினா என்ன அர்த்தம்? If so what does it mean? நீ போ ஆமென் போடுறதுக்கு முன்னால யார் ஆமென் போடுறா? ஆவியானவர் ஆமென்றும் ஆமென் என்றும் திருவுளம் பற்றுவார். And before you say amen the holy spirit will tell an amen to you. இந்த ஜெபத்துல ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் விரோதமாய் பிசாசின் சபதம் முறியடிக்கப்பட வேண்டும். All the challenges against the servants of God believers must be defeated. ஆவியிலே போராடுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் மனிதனும் பிசாசும் போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் நிர்மலமாக்கும் கவிழ்த்து போடும் பைத்தியமாக்க பாக்கறா வாரா வாரா ஹேமனே கே சிகாரா ஹத்னே மஹலனியே யாரையும் தொடக்கூடாது யாரையும் தொட முடியாது உம்முடைய அக்கினி மதில் Hallelujah Isapa 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 Hallelujah Tidabalaka tirabania Tidabalaka tirabania Tidabaka rabanaka tirabania Hallelujah Hallelujah சத்ருவின் ஆலோசனைகளை அபத்தமாக்கும் சாசின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கும் கவிழ்த்து போடும் வாய்க்காதே செய்யும் அவனுடைய யோசனை சித்திக்காதபடி செய்யும் அவனுடைய ஆசை கைகூடாதவரி செய்யோ ஆமென். இதுக்கு மிரியாம் ஒரு அருமையான ஒரு பாடல் பாடினான். And for this and Miriam and sang a beautiful song. மிரியாம் மோசே எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு கட்டினாங்க. And Miriam and Moses and they together and composed a song. அந்த பாட்டுல தான் அவங்க சத்ருனுடைய எண்ணங்களை சொன்னார். In that song and they said and what are the minds of this devil? யாத்திராகமம் 18ல நீங்க பாத்தீங்கன்னா when you see in Exodus chapter 18 பகைங்க என்ன சொன்னான்? And what the enemy said? தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் பங்கிடுவேன் என் ஆசை அவனிடத்தில் திருப்தி ஆகும். யாரு வாசி? 15:9 யாத்திராகமம் 15:9 சாரி. தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். யாரு யாரு சொன்னது இந்த கதையை சொன்னது? யாரு? பார்வோன் சொன்னது. And who said the story? And Pharaoh said this. ஓடிட்டாங்களா? Whether they pursued or not. தப்பிட்டாங்களா? And whether they were rescued. விட்டுருவேனா? And whether I will lead them. நான் தொடருவேன். I will pursue. நான் பிடிப்பேன். And I will overtake. அவர்களை கொள்ளையாடுவேன். I will divide the spoil. நான் அவர்களை பங்கிடுவேன். And I will divide them. என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாக்குவேன். And my lust will be satisfied upon them. என் பட்டயம் அவர்களை விடாது. And my sword will not lead them. எப்படி அவன் பிளான் பண்ணி வர்றான் பாருங்க. And see how he plans and he overtakes them. எல்லாரையும் சங்கடல கவிழ்த்தாரா இல்லையா? And whether they were riveted in the
அதுக்கு தான் இப்ப ஜெபம் பண்றோம். So that's what we are praying now. இல்ல முடிஞ்சா கை வைக்கணும், இல்ல முடிஞ்சா கையை பிடிக்கணும். As far as possible lift up your hands or hold your hands and pray. அதாவது ஸ்பிரிட்ல ஒன்னஸ்க்காக நான் சொல்றேன். So I'm telling for the one accord or oneness in spirit. எல்லாரும் ஒருமனப்படுறதுக்காக ஒண்ணு கையில பக்கத்துல உள்ள சகோதரனோ இல்லாட்ட பக்கத்துல சகோதரிகள் இருந்தாங்கன்னா சகோதரிகள் சகோதரிகள கையை பிடிக்கணும், சகோதரன் இல்லையா கையை வைத்திரு பிடி ஒரே பிடியா பிடி. To be in one accord I'm telling that you have to hold your hands or you have to lift up your hands and pray well. இந்த இடத்துல ஆராதிக்க வருகிற ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனித ஆலோசனைகள் பிசாசின் ஆலோசனைகளை கர்த்தர் கவிழ்க்கணும். In this place and what are all the counsels of men and counsel of devil working against the people of God, the Lord have to revert and subvert all the powers. அது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கோ பூமிக்குரிய காரியத்துக்கோ. It may be the spiritual matters or the earthly matters. ஆமா எல்லாரும் அபிஷேகத்துல போராடுங்க. Let us all strive in anointing. ஆமென். முழு சபையாய் ஓ கைகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் ஜனத்துக்காக இறங்கோ. பிசாச அழியோ, மனுஷனுடைய வல்லமையில அழியோ. ஓ மனுஷன் என்ன செய்வான், மாம்சமானவன் என்ன செய்வான். தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ரபக்கரா ரிபக்கரா திடாக்கரே. ஆமென். ஆமென். இந்த ஒரே ஜெபத்துல நீ இந்த வர்ற மாசம் முழுசும் சாட்சி சொல்லணும். இந்த ஜெபத்தோட அந்த ஆவி ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லு. In this single prayer you have to testify in the coming month and within this prayer all the powers were discomfited. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இந்த ஒரே ஜெபத்தோட கோலியாத் விழணும். And with this one prayer and Goliath must be fallen. ஒரே அடியில அவன் விழுந்தது போல இந்த ஒரே ஜெபத்துல அவன் கவுழ்க்கப்படணும். And with this single prayer he was fallen, he must be devoted in this place. ஆமென். 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 Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Tudabani arabana ribala kata. Hallelujah, hallelujah. Harakarabana. Over the devil deputy like I should be grand. இந்த இடத்துல ஆராதிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்காக, தலைவனுக்காக, தலைவிக்காக, வயோதிபர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, ஓ ஒவ்வொருடைய பிரச்சனை, பாரம், கவலை, துக்கம், வியாகுலம், வேதனையை உண்டாக்குற ஆவிகள் அழிக்கப்படட்டும். வியாதியின் ஆவி, பிசாசின் ஆவி, இயேசுவின் நாமத்தில் அமைதியா இருக்குங்க. அழகா பூட்டி வச்சுட்டு போவாங்க. காலையில வந்து பார்த்தா யாரு தாகோன் எங்க இருக்க மாட்டான். முகம் கூப்பிட விழுந்திருப்பான். இல்ல அடுத்த நாள் தூக்கி வச்சான், உடஞ்சு ஒரே நைட்ல உடஞ்சு நொறுங்கி போச்சு. Only at the night and the dagon and it was fallen face to the ground, it was broken utterly. இப்போ நீங்க முழங்கால நிக்கிறீங்க, நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமான விக்கிரகம் தாகோன் உடையணும். Now you are standing on knees, you're looking unto God and all the powers and idol powers working as a plan. அன்னைக்கு நைட்ல உடஞ்சது போல இன்னைக்கு நைட் கர்த்தர் அதை உடைக்கணும். How it was broken on that night, the Lord have broken. Oh rabaka tidabaka tidatida tida. இந்த ஊழியத்துக்கு விரோதமான ஆவி, இந்த சபைக்கு விரோதமான ஆவி, ஓ இந்த ஊழியர்களுக்கு விரோதமான ஆவி, இங்க கூடுகிற ஜனங்களுக்கு விரோதமான ஆவிய இயேசுவின் நாமத்துல விக்கிரகத்தை ஒட்டாச்சு வர்றக்க. ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அந்த பெட்டி நைட்ல போய் டமால்னு இடிச்சிடுச்சு. One pastor said that ark had gone and dashed at the pains. போய் இடிச்சது. And it went and dashed. நான் அது உண்மையான பாயோஸ்ச்சேன். ஆனா அப்படி இல்ல, பைபிள் அப்படி இல்ல. ஆனா இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு.
அந்த விக்கிரகங்களை கர்த்தர் மோதி அடித்தார்னு சொல்ல. In other place was said that the Lord has smote on all the idols. அந்த விக்கிரகங்களை கர்த்தர் மோதுனாரா? The Lord had dashed upon other idols. அத மோதன உடனே உடைஞ்சு போச்சு. So when it was dashed upon it and it was broken down. அப்ப கர்த்தர் மோதி உடைக்கிறதுல உண்மைதான். So it is true that the Lord dashing upon that idols, it is true that it was broken down. ஆண்டவர் அதை மோதனோ. The Lord have to dash upon it. அவர் மோதனார்னா அது அடிச்சிரும். தம்முன உடைஞ்சு. And if it smote upon it and it will be completely utterly destroyed. அவர் மோதி அதை உடைக்கணும். And he must dash upon and he must smite it and must broke it down. உடைப்பார் அப்படி. Will he do this? ஏசாயா 21:9 பாருங்க. 21:9 of Isaiah. ஏசாயா 21:9. இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதின் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று. தரையோட ஒரே மோதி உடைச்சார். And he dashed upon the ground and broken it completely. இப்போ இங்க இருந்து பவர் கிளம்பணும், எல்லாம் போடுங்க முழங்கால. And from now the power must be generated. எல்லாரும் உங்களுக்கு முதல்ல ஒரு ஒரு வருஷம் ஆர்சியில கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்து தான் பெந்தேகோஸ்ல கொண்டு வந்திருக்கணும். உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆர்சியில பெருமை ஒரு ட்ரைனிங் கொடுத்து இங்க கொண்டு வந்திருந்தா எல்லாம் முழங்கால் நின்றுட்டே இருப்பீங்க. And if you have given the training in RC and you would have gone or stand on knees. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு டைம். 2 more minutes. 2-3 நிமிஷம் நல்லா ஜெபிங்க. 2 or 3 minutes you pray well. உங்க பிசினஸுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்க சமாதானத்துக்கோ உங்க ஆசீர்வாதத்துக்கோ எதுலையாவது விக்கிரகம் ஏதாவது ராவியுடைய ஸ்பிரிட் இருக்கு ஏதோ எவனோ எங்கேயோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சா இப்போ அதை வச்சு அடி. இப்ப அது உடையணும். If you have a thought that the spirit is working against your family or business, hallelujah, go and dash upon it. Amen. எல்லாரும் ஒருமனப்படுவோம். இப்பொழுதே விக்கிரகங்களை மோதி உடைக்கணும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Rebana bani imana sabar imana sabah hadina hadina hadiyara. Andavare, 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 neer vallavar, vallavar. Yuddhathil parakramasali. Hallelujah. Senaigalin kathar endru umude naamam. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம். சத்தனே அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சத்தனே, நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சத்தனே அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சத்தனே, நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சத்தனே அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சத்தனே, நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சத்தனே அல்லேலூயா.
ஆமென். இந்த மாதத்தை இப்ப நாம இந்த மாதத்தை முடிக்க போறோம். We are going to end this month. அடுத்து ஒரு புதிய மாதத்தை தொடங்க போறோம். And we are going to enter into a new month. இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நடக்கும். So this will happen within 5 minutes. இந்த 5 நிமிஷமும் நீங்க அபிஷேகத்திலேயே இருக்கணும். So in this 5 minutes you must stay in anointing. அபிஷேகத்துல இந்த மாதத்தை முடிக்கணும். அபிஷேகத்துல ஸ்டார்ட் பண்ணணும். End the month in anointing and you have to begin the month in anointing. அபிஷேகத்திலேயே முடிக்கணும். அபிஷேகத்திலேயே இந்த வர்ற மாசத்தை ஸ்டார்ட் பண்ணணும். End the month in anointing and you have to start the month in anointing. ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிக் கொள்ளுங்க. And you have to receive the promise. கிருபையினால நிரப்பிக் கொள்ளுங்க. And receive by the grace. ஆண்டவரிடம் இருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. Receive the power from God. ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட்டத்தை முடிப்போம். Let us all end the meeting with blessings. ரேபா லபாகா ரபாகா ரபினாகா துடாபாங்கா ரனிவி சம்தரமானா ஆவி ஆத்மா சரீரம் ஊழியம் ஜீவியம் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். பலத்தினால் அபிஷேகத்தினால் அக்னியினால் வாக்கு தத்தங்களினால் ஜெயத்தினால் பரிசுத்தத்தினால் விசுவாசத்தினால் நிரப்ப Bikabala shibala bani bana dara hatte nimina rumi sekhara setubana aini sattara maudini de naikare khra Oh God samarpikare jaya 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 uthilo vaikil padigirad hallelujah amen andavare hallelujah ஜயம் 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 ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. Amen. Hina bana bana. Amen. 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 உம்முடைய வழி நடத்துதல். Hallelujah. அமேன். நடக்க வேண்டிய வழியை காட்டும். உண்மையில் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே ஆலோசனை சொல்லு. அமேன். வெங்கல கதவுகளை உடைக்கணுமே. ரிகா மானா சபா கரா துடா. ஓ சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது.
கத்திர கொடுத்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கத்திர கொடுத்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அதிகாலை வேளையில நம்முடைய மனதை துதியினாலே மகிமைப்படுத்தினார், அபிஷேகத்தினாலே புதிதாக்கினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எரேமியா 31:13. அப்பொழுது கண்டிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட வாசி ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, கன்னிகைகள் வாலிபர்கள் முதியோர்கள் எல்லாரையும் ஆனந்த களிப்பினால் மகிழச் செய்வார். The Lord says of the virgin and young men and old together, I will make them to dance and rejoice. அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். I will turn their mourning into joy. அவர்களை தேற்றுவேன். I will comfort them. அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். And make them rejoice from their sorrow. இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். And this is the promise that the Lord gives to us. ஒரு சில வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா புருஷன் நல்லா இருப்பாரு,
மனைவி சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. In some houses when we see and husband may be happy and the wife may be unhappy. சில வீட்ல வாலிபர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, முதியோர்கள் பயங்கர துக்கத்துல இருப்பாங்க. And sometimes in the families we can see the young people they will be rejoicing and happy and all the old ones they will be unhappy. ஆனா இந்த இடத்துல சொல்லியிருக்கு வாலிபர்கள் கன்னியர்கள் முதியோர் எல்லாருமே ஆனந்த களிப்பாய் மகிழ்வார். But here we can see and then that we rejoice and dance all the virgins and young men and both all together. அப்ப முழு குடும்பத்தையும் கர்த்தர் இந்த மாதத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியினாலும் ஒவ்வொரு சம்பவத்தினாலும் அவர்களை மகிழச் செய்ய போகிறார். In every programs and every kinds of things that the Lord is going to make them rejoice in each and every one of the members of the family. கடந்த காலங்கள்ல எவைகளெல்லாம் துக்கமா இருந்துச்சோ அந்த துக்கத்தை மாற்றி அதை சந்தோஷமாக மாற்ற போகிறார். In all the past times and that which were found or saw or sorrow the Lord is going to make it as a joy. என்னென்ன காரியங்கள்ல அவங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருந்துச்சோ அந்த காரியங்களை இந்த மாதத்துல கர்த்தர் தேற்ற போகிறார். In what are all the matters and they were with discomforts the Lord is going to comfort them in the coming month. என்னென்ன காரியங்கள் அவங்களுடைய மனசுல ஒரு பெரிய சஞ்சலமா இருந்துச்சோ அதை மாற்றி கர்த்தர் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றார். And what are all things found as a mourning or what are things found as heaviness in their heart the Lord sees and I will make them joy. இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய நேரடி வார்த்தை. And this is not the word of the prophet and this is the direct word of the Lord. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த இடத்துல சபை கூடுகிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நிறைவேற்ற முடியாய். நாம் எல்லாரும் ஒருமித்து ஜெபம் பண்ணுவோம். The Lord to fulfill the promise on each and every one of the members of the families in this gathering. Let us all pray once. எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். And the promise must be fulfilled to everyone. முழு குடும்பங்கள் மகிழ வேண்டும். And all the whole family must rejoice in the Lord. துக்கங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டும். And their sorrow must be turned into joy. வேதனைகள் மாற்றப்பட்டு தேற்றப்பட வேண்டும். And their pains must be turned and it must be comforted. ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக வேண்டும். All the heaviness and all the sorrow in every family must go away from them. கர்த்தரின் வார்த்தையை நிறைவேற்ற முடியா எல்லாரும் ஜெபிப்போம். The Lord to fulfill these words, let us all pray. Hallelujah. Haramina sahatiya ramana sabana. இந்த வாக்குத்தத்தம் நீர் உம்முடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு இந்த வார்த்தையை நிறைவேற்றும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வாலிபர்கள் கன்னியர்கள் முதியோர்கள் சஞ்சலத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரே துக்கத்தினால் மாற்றப்பட்டவர்கள் ஆறுதலற்றவர்கள் எல்லாருக்கும் இணைந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்ரம். நாளைக்கு வேலை நாளா, இன்னைக்கு வேலை நாளா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போற அப்படினால ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம், அதோட முடிச்சிடலாம். ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ர 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 தோத்ரம். எல்லா வீடுகளிலும் குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாலும் சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ர 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 தோத்ரம். ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் வாசம் பண்ண முடியாய் தங்கி தாபரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஒவ்வொரு நாளும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வீடுகளிலும் ஒரு ஏணி பரலோகத்துக்கு நேராக ஏல்பித்தேலாக வைக்கப்பட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கார தூதன் எல்லா வீட்டை விட்டு விலகி போக முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளில் சுகமும் சமாதானமும் தங்கியிருக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளை ஜப வீடாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகளை நீதிமான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஜனத்தையும் பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையுள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தமர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜப வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திவ்ய ஸ்வாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபங்களை எடுத்து போட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகளுடைய பிரயாணங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருடைய வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஆபத்துகள் தீங்குகள் விலக்கு எல்லா மரணங்களுக்கும் விலக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நஷ்டங்கள் சேதங்கள் துக்கங்கள் கண்ணீர்களுக்கு விலக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ண முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு விரோதமான எல்லா வல்லமைகளையும் வெக்கப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருவை முறியடிக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருக்கள் மத்தியில நம்முடைய ஜனத்துக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய அபிஷேகத்தினால் எல்லாரையும் முடிசூட்ட முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் நீடித்த ஆயுசு நாட்களை கட்டிட முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிற எல்லாரையும் குணமாக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளில் தேவ சமூகத்தில் தங்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க உதவி செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கோர்ட் கேஸுகளை ஜெயிக்க வைக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு கிடைக்க வேண்டிய பணம் பொருள் அந்த ஐஸ்வர்யங்கள் தடைகளை நீக்கி கிடைக்க செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக வருகிற வல்லமைகளை திசை திருப்ப முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் உள்ள யுத்தங்களை அதின் வாசல் வரை திருப்ப முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாதவர்களை அபிஷேகிக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக சுகத்தில் நிக்க பலப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருடைய முழங்கால்களை பலப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தரிசனம் உள்ள பிள்ளைகளாய் மாற்ற முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிபத்தில் தெய்வீகத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலக மாமிசம் பிசாசின் கன்னிகளுக்கு விலக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வேலைகளை கட்டளிட முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வருமானங்களை கட்டளிட முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப பையங்க பிள்ளைகளுடைய விவாக காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய ஜனத்துக்கு தேவையான ஆலோசனை கொடுக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொழில்களில் நல்ல விருத்தி வளர்ச்சியை தர முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்தந்த இடங்களில் தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சீஃப் பாஸ்டர்மார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சென்டர் பாஸ்டர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சென்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அமைச்சுமார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அசிஸ்டன்ட் அமைச்சுமார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா எல்டர் சிஸ்டர்ஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பாஸ்டர்ஸுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பிரதர்ஸுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ட்ரைனிங்கில் உள்ள ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலூர் சென்டர்லையும் லோக்கல்ல இருந்து ஊழியத்துக்கு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களை அக்னி ஜுவாலைகளாய் செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாக முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீய வல்லமைகள் பின்மாற்ற வல்லமைகளுக்கு ஊழியர்களை விலக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களையும் நிலைநிறுத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மெய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு மிஷினரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடுகள் மலைகள் தீவுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் நாடுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபு தேசங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை அதிகாலை ஸ்தோத்திர ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6 மணி ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலையில் உள்ள ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான், சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான், யாபேஸ் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான், ஒவ்வொரு சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருக்கிற ஸ்தோத்திர ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான், காலை உபவாச ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான், காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒவ்வொரு ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒவ்வொரு காட்டேஜ் மீட்டிங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதத்தில் உள்ள பவனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதத்தில் உள்ள சுவிசேஷ கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதத்தில் உள்ள சண்டே ஸ்கூல் எக்ஸாம்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒவ்வொரு விசுவாச வீட்டின் வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதத்துல வேலூர்ல ஒரு கூட்டம் ஜனங்களை ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லா சபைகளிலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதம் எல்லாம் தெய்வம் நடத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதம் எல்லாம் எல்லா குடும்பத்தின் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையினால திருப்தியாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதத்துல ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அற்புதங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அதிசயங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தர் கொடி ஏற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வருகையின் நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வருகைக்குரிய எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வருகைக்குரிய தூதுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வருகைக்குரிய ஆயத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த மாதத்தில் இயேசு ஒருவர் என்றால் முழு சபையோடு அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டதான ஸ்தோத்திர ஜெபத்துக்காய் நன்றி உடம்பை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அடியாரே கத்தாவே கடந்த மாதமெல்லாம் நீரங்களே கத்தாவே ஆண்டவரே, 31ஆம் தேதி வரையிலையும் கத்தட்டை கரங்களோடு கொடுத்து கண்ணின் கருவிகளை போல எங்களை எங்களுடைய தேவஜனங்களையும் பாதுகாத்தேன், தேவஜனங்களுக்கு கடந்த மாதத்தில் வந்ததான போராட்டங்கள் சோதனைகள் வியாதிகள் துன்பங்கள் பரீட்சைகள் கஷ்டங்கள் எல்லாம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் கத்தரதான சுகத்தோடு பலத்தோடு எல்லா கஷ்டங்களும் நீக்க தேவ சமாதானத்தோடு ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்தேன், கிருபியா எங்களுக்கு இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே
எங்களோட துக்கங்களை எங்களோட சோதனைகளிலிருந்து விடுதலையாக்கி எங்களை சந்தோஷமாய் மகிழ பண்ணுகிற ஆண்டோட கரத்துல ஒரு நாள் எங்களை சமர்ப்பித்து தேவனை துதித்து மயப்படுத்தி கர்த்தரோடு காணப்பட உதேசிங்க தாவே. இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீரே பொறுப்பட ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்திலும் கூட எங்களுடைய நேசர் நீர் வருவீரனால் எங்களுடைய ஆண்டவரை சந்திக்க எங்களை எங்களுடைய ஜனங்களை எங்களோட வரிக்காக ஆயத்தமாக்கும்படியாக வேண்டிக்கொள்ளும். தேவ சமூகத்தில் வந்த சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பு. எல்லா துதி கடமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா.